ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கும் மாவட்ட ஆட்சியருக்குமான வாக்குவாதத்தில் ஆட்சியர் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு துவங்குவதாக கூறப்பட்ட நிகழ்ச்சி முன்னதாகவே தொடங்கியுள்ளது. நிகழ்ச்சிக்கு 2:50 தனது ஆதரவாளர்களுடன் வந்த MP நவாஸ் கனி தான் வருவதற்கு முன்பு நிகழ்ச்சியை தொடங்கியது ஏன் என ஆட்சியருடன் வாக்குவாதம் செய்தார். அப்போது நவாஸ் கனி MP-யின் ஆதரவாளர்களும் மாவட்ட ஆட்சியரை நெருக்கினர். அப்போது ஆட்சியர் கீழே விழுந்தார். இதுகுறித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் MP நவாஸ் கனியிடம் கேள்வி எழுப்பினார். அவரிடமும் வாக்குவாதம் செய்த நவாஸ் கனி கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அரசு நிகழ்ச்சியொன்றில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ் கனி MP-யின் ஆதரவாளர்கள் மாவட்ட ஆட்சியர் கீழே விழும்படி நெருக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நவாஸ் கனி MP குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் வந்தும் கூட அதற்கு முன்பாகவே நிகழ்ச்சியை தொடங்கிவிட்டார்கள் என்றும், இனிமேலாவது இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் குறித்து தலைமை செயலாளரிடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். 3 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னார். 2:50 அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கிற்கு வந்து விட்டேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நிகழ்ச்சி துவங்க போட்டு நடந்து கொண்டிருந்தது. மாவட்ட ஆட்சியரிடத்தில் கேட்டேன், 3 மணிக்கு என்று நீங்கள் அழைப்பு கொடுத்து விட்டு 2:50 அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்தினா எங்களை கூப்பிடுறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இல்லை முன்கூட்டி நடத்த போகிறேன்னா எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியது என்ன? ஆமாங்க, எங்களுக்கு வந்து அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடியும் வந்தும் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா ஒருவேளை தகவல் சொன்னால் நான் வந்திருப்போம்ல. நான் தலைமை செயலாளர் இடத்துல புகார் கொடுத்துட்டேன்.